God is with us. கடைசி பாகத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். தியான பர்வதம் கங்கலையேறியடுப்பேன் பர்வதம் நேராயன் கங்கலையேறியடுப்பேன் வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நான்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் என் கடங்கா நான்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் என கத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன் என் காலை தள்ளாடவாட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாடவாட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே என கத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கங்களை ஏறெடுப்பேன் எத்தீங்கம் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் எத்தீங்கம் என்னை அணுகாமல் போக்கிலும் வரத்திலும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய் போக்கிலும் வரத்திலும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய் இயேசுவை நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமீன். நாகரத்தினம் அம்மாள் பிரைஸ்லார். நம்ம காட் இஸ் வித் அஸ், தேவன் நம்மோட கூட இருக்கிறார். முதல்ல ஒரு தேசத்தை கொடுத்து நான் உங்களை காமிச்சேன். அடுத்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு நம்மோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய திட்டம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறணும், உலகமங்க போய் சுவிசேஷத்தை அறிவுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கடைசி பார்ட், தேவன் நம்மோட கூட இருக்கிறதுடைய காரணம் என்ன அல்லது அவருடைய நோக்கம் என்ன. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, தியேட்டர்ல ஸ்டாஃப். இந்த தியேட்டர்ல ஸ்டாஃப் எதுக்காக அந்த டாக்டர் வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த சர்ஜனுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி எல்லாமே கமலா அக்கா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எங்களுடைய தியேட்டர் ஸ்டாஃப். இப்ப அவங்க வீட்டு இறந்துட்டாங்க. அது பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க ஹாஸ்பிட்டல் எங்க அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருந்துச்சு. தியேட்டர்ல அது மாதிரி பர்ஃபெக்டான சர்ஜன் தியேட்டர் ஸ்டாஃப பார்க்க முடியாது. என்னுடைய முன்னாடி நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரோசல் சர்ஜரி மாதிரி டபுள் ரெண்டு சைடும் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு பக்கம் பண்ணேன், என் தம்பி ஒரு பக்கம் செய்வான். ஆனா ஒரே ஒரு ஸ்டாஃப் அசிஸ்டன்ட். இவ என்னுடைய என்ன லேயர்ல நான் பண்றேன்னு அவளுக்கு தெரியும், தம்பி என்ன லேயர்ல பண்றது தெரியும். மாத்தி 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 ஹெல்ப் பண்ணுவான். கடைசியில் பர்ஃபெக்டா அந்த ஒரே இடத்துல பிடிக்கும். ஆக்சுவலா எல்லாருக்கும் இங்க ஒரு அசிஸ்டன்ட் அங்க ஒரு சிஸ்டர் எஃபிஷியன்ட். டாக்டர்மா சிஸ்டர்னு பண்ணாங்கன்னா அவள் இல்லாம சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவளுடைய நோக்கம் சர்ஜரி தியேட்டர். ஆனா மற்ற நேரம்லாம் சும்மா இருக்கும், மற்ற நேரம் என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாது. அது போல ஆண்டவர் நம்மளோட கூட இருக்க முடியும். இன்னைக்கு என்ன காரணம்னு வாசிப்போம். சங்கீதம் 91வது அதிகாரம், சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோட இருந்து அவனை தப்பு வீசி அவனை கனப்படுத்துவேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கிற வசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்ச சில வசனங்கள் இது ஒண்ணு. என்னுடைய பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரி நடந்துக்கும் போது கரெக்டா ஒரு 3வது நாள் ஒரு இஏபி ஒருத்தருக்கு இதே சர்ஜன் யாரு என்னுடைய டாக்டர் சர்ஜரி பண்றாரு. ஆனா அன்னைக்கு ரவுண்ட்ஸ்க்கு அவர் வரல. என் மனைவி கேட்டாங்க, என்ன டாக்டர் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் வரல, அது தியேட்டர்ல ஒரு கேஸ்ல பிரச்சனை வந்துருச்சு, அந்த பேஷண்ட் விஐபி பேஷண்ட் அந்த டேபிள் இறந்துருச்சு, இறந்த உடனே அங்கே நியூஸ் சொன்ன உடனே எல்லாரும் டாக்டர் அடிக்க வந்தாங்க, அவர் பின்னால் ஓடி ஓடியே போயிட்டார். இப்போ என்னுடைய சர்ஜரியில் பாருங்க, வசந்த வாசிக்கிற சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் ஜெபிக்காம போகல, நான் ஜெபிக்கிறேன், அனைகிறேன், எனக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன், ஆபத்திலே நானே அவளோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்து. இன்னைக்கு செய்தியுடைய நோக்கம் என்னன்னா கனப்படுத்துதல். ருட்டீன் டேல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனம், உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தக்க. ருட்டீன் டேஸ்ல தேவதூதர்களுடைய பாதுகாப்பு நம்ம இருக்கும்.
ஆனா சர்ஜரி ஒரு எமர்ஜென்சி பிரச்சனைனா ஆண்டவர் எங்க வந்துட்டார். அப்ப எனக்கு வந்தவர் சர்ஜரி முடிஞ்ச உடனே போஸ்ட் ஆபரேட்டிவ் நிசேத்துட்டு அவர் போயிட்டார். ஆனா அந்த விஐபிக்கு அவர் இல்லை, டாக்டரா பண்ணியிருக்காரு, பேஷண்ட் செத்து போச்சு. காரணம் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நோக்கம் கனப்படுத்துகிறது. இது யாருக்கு அப்படின்னா பாருங்க, 14 நான் வாசிக்கிறேன். அவன் இந்நேரத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே, ஃபர்ஸ்ட் வாஞ்சி, இந்த வாஞ்சிங்கிறது இங்க இருந்து வரும். இன்னைக்கு என்னை பார்க்க ஒரு கணவன் மனைவி, அவங்க பையன் எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன், அந்த பையனை பத்தி அவங்க இவங்க முதல் முறையா பாக்குறாங்க. சார் உங்களுக்கு அந்த தம்பியை தெரியல சார்? ஆமா, அவன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன. அவங்க அம்மா பாக்குறாங்க சார், இந்த கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும். நான் கேட்டேன், பையன் பைபிள் வாசிக்கிறான்ட்டு. அதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் அவன்கிட்ட ஏதாவது பேசினானா, இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீங்க என்ன எதுவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவோம். அதனால உனக்கு கடவுள் பக்தி இருக்கு சார், இல்ல நாங்க சொல்ல மாட்டோம். கோழி ஜபம் பண்ணுவான் சார், எனக்கு பயங்கர ஆச்சரியம், கோழி கோழி மாதிரி ஜபம் பண்ணுவானா. அவங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தை, எப்படி ஜெபிக்கிறோம், கோழிய மாதிரி ஜபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல என்ன மிஸ்ஸிங்னா வாஞ்சி. அதனால அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும். உயர்ந்த அடைக்கலம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடம், இதெல்லாமே அவர் செய்வாரு. ஆனா நோக்கம் என்னன்னா அவனை கனப்படுத்துவேன். 15 கடைசி கனப்படுத்து. இது கனப்படுத்துறதுங்கிறது ஆண்டவர் தந்தைய ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம். சரி, தாவீதை எப்படி ஆண்டவர் கனப்படுத்தினார் அப்படின்னு நம்மளுக்கு காட்டப்படுது. நம்ம தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் 23 சங்கீதம் 23 5 வசனம். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்ரு பல முறை நாம விளக்கம் கொடுத்திருக்கேன். இதை நான் இந்த வசனத்துடைய விளக்கம் எனக்கு எப்படி கிடைச்சது நான் சொல்றேன். காலையில 6 ஒரு சர்வீஸ் இருக்கும், நற்கரணை ஆராதனை. நான் சொல்றது நான் ரச்சிக்கப்பட்ட புதுசுல இந்த நற்கரை ஆராதனைக்கு நானும் எங்க மனைவியும் போவோம். மனைவி நானும் போயிருக்கோம். அப்ப அன்பு ராஜ், அன்பின்கிற அன்பின் இங்க இருக்காரு, அன்பு ராஜ் ஷார்ட்டாக ஒரு போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தவர். அவர் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா இந்த சத்துரு யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்பதான் ஒரு கத்துக்குட்டி, கத்துக்குட்டினா ஒண்ணுமே தெரியாது பைபிள்ல, இதையும் கொஞ்சம் தெரியும் ஆனா அன்னை கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு சுட்டி பையன். அப்ப நான் ரொம்ப சத்துருன்னா தவசம் சங்கீதம் 23 பல முறை வாசிருக்கேன், சத்துருன்னா சாத்தான் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவர் சொல்றாரு உங்களுக்கு சத்துரு யார் அப்படின்னு காட்டு. 1 16 பாக்குறோம். நமக்கு பல முறை நான் வாசினா ஷார்ட்டா அதை சொல்லிடுறேன். இப்ப சாமுவேல் வருகிறார், புதிய ராஜாவை கண்டுபிடிக்கிறது. சவுலை தள்ளிட்டார், சவுலை தள்ளிட்டாரு. இப்ப 2 அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பில் நீ கொன்று போட்டுவிடுவானே என்று. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் பலியிட வந்தேன் என்று சொல்லு. அதாவது கொஞ்சம் ஆழமான ஒரு காரியத்துல ஆண்டவரை பூச்சல் அடிக்கிறார். அதாவது தாவீது கொண்டு வரணும், இதுதான் அது வேலை. ஆனா கொன்றுவானே பயப்படுறாரு. அப்ப உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்கு. ஆனா நம்ம பவுல் சொல்லுவார், நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன். அது அவருடைய ஸ்டைல். எனக்கு உயிர் பத்தி எல்லாம் கிடையாது, நான் ஓட்டத்தை முடிக்கவும் போய் சேர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஆனா அந்த தேகத்தை விட்டு போறது எனக்கு நல்லது, அவருடைய இது. ஆனா சாமுவேல் நல்ல வயசானவர், ஆனா போறதுக்கு மனசு இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாரு, ஒருத்தரா வர்றாங்க எல்லாரையும். 9 வாங்க, ஈசாய் சம்மாவை கடந்து போச்சுங்க. இவ கர்த்தருக்கு விடிய போய் 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 கடைசியில 11 பாருங்க, 16-11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயே கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் ஒரு இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி. ஈசா அப்பா என்ன நினைக்கிறான்னா, இந்த மிலிட்ரி சோல்ஜர் டாலா ஸ்மார்ட்டா இருக்காங்களே, இதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டேன்னா, 7 கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ இவனுடைய முகத்தை சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறவாக நான் பார்க்க மாட்டேன்,
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துக்குள்ள தாவீதுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அலாதி அன்பு அவருக்கு தெரியும். அதனால இப்ப என்ன செய்யறார்னா, இப்ப தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். சாமுவேல் ஈசாட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதினோரு அப்பொழுது சாமுவேல் ஈசாயை அழைப்பித்து ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து அவன் இங்கு வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். பந்திங்கிறது சாப்பாடு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்னதா விளக்கமா சொல்லி புரிஞ்சுக்கொள்ள பார்க்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு சாமுவேல் வரானோட நான் எல்லாம் ஜட புடலாக அங்க விருந்து நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப தாவீது கடைசி பையன், குட்டி பையன், இவனுக்கு சின்ன பையன், குடிசா இருக்கான். அப்பா அப்பா இன்னைக்கு வீட்டுல சமையல் இருக்கலப்பா, அதான் சாமியெல்லாம் ஒருத்தர் வராங்களப்பா, நான் இங்க ஆடு மேய்க்காம வீட்டுல இருக்கிறேன்ப்பா, இங்க எதுவும் மிச்சம் மிச்சம் விடுமில்ல, அதை நம்ம ஆட்டு கொடுப்போம், அது சாப்பிட்டுக்கிறோம், இந்த வாழை தோழலாம் அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், ஆட நான் பாத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் போகலப்பா அப்படின்னு மகனே போல செருப்பு பிஞ்சு ஓடிடுது. சாப்பிட்டு போட்டா உனக்கேற சாப்பாடு வச்சிருக்கா, நீ போ, உனக்கு சாப்பாடு ஏதாவது மிஞ்சிருந்தா உங்களுக்கு நான் கொடுப்போம், ஆனா சான்ஸே கிடையாது, போயிருக்கு. தாவீதும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு ஆடுகளை பத்திட்டே போயிட்டாரு. இப்ப ஒரு நியூஸ் வருது, தாவீதே தாவீதே ஓடி வரான் ஒருத்தன். என்ன அப்பா என்ன சொன்னாரு, நீ சொல்லிட்டாரு அண்ணன் நல்லா ரிஜெக்ட் ஆயிட்டாரு, நீ வந்தா தான் சாமுவேல் சாப்பாட்டுல கை வைப்பான்னு சொல்லி. நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வருவாங்க, எங்க டீனா தேவியாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்ப அவங்க உதவி சொல்லிட்டாங்க, நாங்கள் கை நினைக்க மாட்டோம் அப்படின்னா, கை நினைச்சாச்சுன்னா நாங்க அந்த பொண்ணை எடுத்துக்கிட வேண்டியிருக்கோம், ஆனா கை நினைக்க மாட்டோம், நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சா சாப்பிடுங்க, ஆனா பார்த்து பிடிச்சிட்டு பூ வச்சுட்டு எங்களுக்கு உடனே சாப்பாடு வேணும். நாங்க இன்னும் பர்மா கடையில இருந்து பெரிய தட பழல விருந்துகளை வச்சாங்க. அப்ப இங்க அது போல நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அகலை அழகிய கண்களும் நல்லது. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணி, அவன் சகோதரர்கள் நடுவிலே, நடுவிலே தான் நம்ம அங்க பாக்குறோம். சங்கீதம் 23 3 என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருயார் சகோதரர்கள், அப்பா சத்துரு எல்லாரும் இவங்களை என்ன மனுஷனாவே கன்சிடர் பண்ண வைக்க, ஆனா ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயிலாக அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. பாத்திரம்னா கேரக்டர், நிரம்பி வருகிறதா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ராஜாவாக வேண்டியது இந்த பொடி பயலுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. சரி, இது ஒரு வகையான ஒரு பிரச்சனை. சரி, 16:13 வாசிக்க போறோம். 1 Samuel 16:13 அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் தாவீதின் மேலே வந்து இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர், God is with us தான் செய்தி. இங்க யாரை பார்க்கணும், ஆவியானவர் இறங்கி வருவார். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாண்டிய வலது பக்தத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்பொழுது இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்தால்தான் கனம் கிடைக்கும். என்ன கனம் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், எத்தனை செய்திகள் கேட்பேன், ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்வாரு, இந்த குழம்பல் நீ இங்க சொல்லணும் அப்படின்ட்டு. அவர் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார்னா அதை அப்புறம் மாற்ற மாட்டேன். இந்த செய்தி போன மாசத்துக்கு முந்தின மாசமே நான் சொல்ல வேண்டியது, ஆனா போன மாசம் எனக்கு செய்தி கொடுக்கல. எங்க 6 செய்தி, 7 நான் கொடுக்க வேண்டியது கொடுக்க எனக்கு கொடுக்கல, அந்த அப்பாயின் கொடுக்கல, பாஸ்ட் அந்த போன மாசம் எனக்கு கொடுக்கல. ஆனா அதை விட ஒரு உயர்வு புலம்பல் நான் சொல்றேன், என் மகா அர்த்தம் சொல்றேன், இதுதான் கனம். இந்த ஆவியானவர் கூட இருந்தால்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாருக்கும் இது கிடைக்காது. சரி, ஒரு கீ வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பல முறை நம்ம தியானிச்சது, திரும்ப இன்னைக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லப்படுறேன். யோவான் 12:26 யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றக்கிறவன்,
ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணப்பார். இந்த வசனம் தான் இதே வாழ்க்கையில உன்னை அழைத்து கொண்டு வர பாதை. இப்ப நான் வர்றேன், அந்த உடனே எல்லாத்தையும் செட் பண்றேன். நீ மனைவி சொன்னா உங்களுக்கு டயர்டே ஆக மாட்டீங்களா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, யாரு கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு டிஸ்கரேஜ் பண்றான். எனக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்குதோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதை நான் சொல்லித்தான் அவன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய அப்லோட் பண்ணிக்கிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பிதாவுக்கு ஊழியம் செய்யறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, எனக்கு நீ ஊழியம் செய்ய பிதாவானவர் கனப்படுத்துவார். சரி, இந்த கனப்படுத்துறத எப்படி நம்ம ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம், ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அடுத்து பாருங்க, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையிலே புரழுவதில்லை, நீ அக்கிலே நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்கில் ஜோல் முற்று. நான் உன்னோடு இருப்பேன். எப்ப உன்னோடு இருப்பேன்னா தண்ணீரை கடக்கும் போது. தண்ணீர் ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும், அதை நீ கடந்துதான் ஆகணும். கடக்கும் போது நான் என்ன உன்னோட கூட இருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் சர்ஜரி அப்ப அநேகர் நினைச்சாங்க என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பாதன் வழியாக கொண்டு போனாரு, ஆனா கதையை முடிக்கல. அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன், தண்ணீர்களை கடக்கும் பொழுது அந்த கடக்கிறதுங்கிறது ஆண்டவர் வச்சுக்கிற ஒரு அனுபவம், அதுல நீங்க போய்தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. ரெண்டாவது பாருங்க, ஆறுகளை கடக்கும் பொழுது அதுக்கு மேல உண்மையில் புரழுதில்லை. ஆறுகளை கடக்கணும், அந்த ஆறுகளை உண்மையில புரண்டுருச்சுனா நீ ஒண்ணு இல்லாம ஆயிடுற. ஆனா நான் உன்னோட கூட இருக்கனால அது என்ன செய்யாது, புரளாது. நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாதிருப்பது. அக்னிங்கிறது ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பிரச்சனை வந்தாலும் யானைகமாக சொல்றேன். இப்ப திரும்பவும் இந்த RSS காரங்க பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பத்திரம் எழுதுற சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இப்ப அட்மிட் ஆயிருக்கு, கிரவுண்ட் ஃபுல்லா அட்மிட் இருக்காரு. ஜானகிமா நல்லா கேட்டுக்கணும், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அட்மிட்டா இருக்க. எந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே இடத்துல இருக்காரு. எனக்கு இவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போமே. இப்ப தண்ணீரை கடக்க போறோம், ஆறுகளை கடக்க வேண்டியிருக்கு, அக்னி. இந்த அக்னிங்கிறது இவங்க தான் அக்னி. நேற்று நான் சொன்னேன், ஒரு தம்பி என்னைய பார்க்க வந்து அப்படி என் கூட வந்து ஒரு ஆக்டிங்கா இல்லையான்னு எனக்கு தெரியும், வந்தாரு முடிஞ்சு போச்சு. புரியுது உங்களுக்கு, இதெல்லாம் பாதை, ஆனா அதால மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த சந்திரன் மனைவி இந்த பிரச்சனை வந்து கரெக்டா வியாழக்கிழமை நடக்குது, திங்கக்கிழமை அந்த அம்மா பாய்சன் சாப்பிட்டு எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 3-4 மாதம் இங்கதான் இருந்துச்சு. போன தீபாவளி அப்ப அந்த அம்மா இங்க இருக்குது, வீட்டுக்கு போகல. கேட்டுக்கோங்க, பாதை உண்டு, அது தண்ணியா ஆறா அக்னியான்றது உங்களுக்கு தந்துடும். உங்களுக்கு நான் யாருக்குனா ஊழியம் செய்யறவர்களுக்கு, சும்மா ஜாலியா வீட்டில் உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களோட ஆண்டவர் இருப்பாரா இல்லையா எனக்கு தெரியும். சரி ஜானகி அம்மாள், இது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். சரி, இப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறார், அது என்னன்றது நம்ம பார்ப்போம். எஸ்தர் 6:6, எஸ்தர் 6:6. பக்கம் 6:6. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே ஆண்டவர் தன் பிள்ளைகளை கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா ராஜாவானவர தன் கையில வச்சுக்கிடுவார். தூக்கம் வர்றதும் தூக்கம் வராததும் அவர் கரத்துல இருக்குது. இந்த ராஜாவனால புரட்ட விட்டு தூங்கிட்டு இந்த கணம் கிடைச்சிருக்காரு. அதனால தூக்கம் ராவணிக்கு நடவடிக்கை புஸ்தகங்களே கொண்டு வர சொன்னா அது சம்மதம். நடவடிக்கை புஸ்தகம்னா என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்குது எல்லாம் எழுதியிருக்கும். அப்ப அந்த சம்பவத்தை அவங்க எடுத்து கரெக்டா அந்த பேஜ வாசிக்கிறாங்க, எங்க முருகா தாய் அந்த ராஜா ஹெல்ப் பண்ணாரோ. அப்போது வாசற்படியிலே ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னாதவும் தோரசும் ராஜாவாகிய அகஸ்வரமே கைப்பட செய்தசு மோரதாயத்து. அப்ப இங்க ஒரு நியூஸ் நடக்குது, ராஜாவை கொள்றது பிளான் பண்றாங்க, போய் சொல்லி அந்த பிளான் கேன்சல் பண்ணிடுச்சு. சரி,
அப்போது ராஜா இதற்காக முருகதாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதாக அதற்கு அவர்கள் இல்லை செய்ய அதன் அதன் காலத்துல நேர்த்தி ஆச்சவர் பெர்ஃபெக்ட் ஆச்சவர் அன்னைக்கே கொடுத்திருந்தாதான் இந்த கணம் கிடைச்சிக்க இல்லங்க அதுக்கு ஒரு பூர்ண முடி கொடுத்தீங்க அவர் உங்களை கும்பிட்டுக்கிட்டு வாங்கி கொண்டு போய் ரெண்டு வீடு வாங்கிட்டாரு எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா ஆனா என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்ய பிளவு நாலு ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தை முருகதாய் போடும்போது ராஜாவன் பேசுவதற்கு இப்பதான் வந்துருக்கலாம் எதிரி வந்திருக்காரு எதுக்கு நம்ம எப்படி எல்லாம் முருகதாய போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யறாங்க அவனுக்கு தெரியல ரைட் ராஜா ஊழிய கரல அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே வரலாமா பெர்மிஷன் கேட்கிறாரு ஆமான் பெர்மிஷன் கேட்காமலே வரலாம் ஆனா பெர்மிஷன் கேட்கறாரு ஆமான் வந்தபடுத்து ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் அதற்கு அவன் என்னையே தவிர வேற யாருக்காச்சு சாத்தான் ஒரு பெருமை வந்துச்சு எனக்கு தாயா கிடைக்கும் வேற எவனுக்கு கிடைக்கும் என்னைய விட்டா வேற யார் இருக்கா எல்லாம் கேட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கொள்ள நமக்கு தாழ்மை வருதோ அந்த அளவுக்கு ஆண்டவன் உயர்த்துட்டு சரியா அடுத்து பாருங்க ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ணி விரும்பும் மனுஷன் என்ன செய்யணும் எட்டாவது வசனத்துல பாயிண்ட் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இதெல்லாம் தனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு ஃபர்ஸ்ட் ராஜா உடுத்துக்கிற ராஜ வஸ்து என்னுடைய ஆசையப்பா நான் இன்னைக்கு ஏன் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்ல ராஜா போடுற ட்ரெஸ் நான் போடணும் அவனுக்கு ஆசை எப்பவுமே அந்த ராஜாவுடைய ட்ரெஸ் போடணும் அவனுக்கு ஆசை ஆனா இப்ப அவனுக்கு தான் கிடைக்க போறது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் அது எவ்வளவு ஒரு மேன்மையா இருக்கும் ஃபர்ஸ்ட் அதனால ராஜா உடுத்துக்களும் ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரை ராஜாவுடைய குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரபியாவில் ஸ்பெஷலா கொண்டாந்து இருப்பாங்க அது ஹைட்டு அந்த குதிரையினுடைய ஒயிட் கலர்ல இருக்கும் என்னுடைய நண்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும் சுதா கணேசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு பயங்கர ஹேபிட் என்னன்னா குதிரை 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 இருப்பாரு கையில ஒரு குதிரை படம் பச்சை குத்தி இருப்பார் கடைசி ஒரு குதிரையை வாங்கிட்டார் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு பேஸ்புக்ல ஒரு ஆள் அதை ஏறதுக்கு அவன் ட்ரை பண்றான் ஆனால் ஏற முடியும் அந்த அளவு என்ன செய்யறாங்க அந்த ட்ரைனிங் கொடுத்து 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 அவ்வளவு லேசில் ஏற முடியாது அது அதை அப்செக்ட் பண்ணும் அப்படியே ஏறது கவலை நீங்க அது பெண் குதிரை டாக்டர் கேட்டேன் போன்ல கேட்டேன் அது சொல்றாரு எனக்கு இந்த பெண் குதிரை வந்து கொஞ்சம் சப்மிசிவா இருக்கும் அது ஏறது கொஞ்சம் ஈஸி ஆனா ஆண் குதிரை ஏறதுலாம் அவ்வளவு கஷ்டம் அதுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துதான் அனுப்பிச்சினோம் அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப ராஜாவுடைய குதிரை எப்படி இருக்கும் அந்த ஹைட் ஹீட்டு இருக்கு அதுல ஏறி போகணும்னு ஆசை அவர் சிறுசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் ராஜாவுடைய தலையில இருக்கிற கோணம் யாருக்கேனும் ராஜா கனம் பண்ணுகிற ஒருத்தனுக்கு சரியா அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகள் ஒருவன் கையில கொடுக்கப்படும் பிரதான பிரபுனா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஐபி அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அல்லவல்ல ராஜா நீயே பிடிச்சிட்டோம்னு சொல்லாம விட்டான் சரியா கொடுக்கப்படும் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் அலங்கரித்து பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவி வரும்படி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யும் அருள் தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சி எல்லாம் சொல்லிட்டாரு இதுதான் இப்படித்தான் இருக்கணும் இப்ப நான் ஒரு சில இடத்துல பாத்திருக்கேன் சில கல்யாண வீட்டுல நான் போயிருக்கேன் பாத்தீங்கன்னா அத்தனை மெனுவை போட்டிருப்பாங்க அத்தனை மெனு எல்லாம் பிளேல போட்டிருப்பாங்க நம்ம ஒன்னு சாப்பிட்றதுல அடுத்ததை போட்டுருவோம் அது சாப்பிட்டு அடுத்தது போடுறோம் கடை 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 நான் போட்டுட்டே போவோம் கடை எதுவுமே சாப்பிட்டு நல்லா ரொம்ப வருத்தப்படுச்சு இவ்வளவு திங்ஸ் இந்த சாப்பாட்டுக்கு வேஸ்ட் பண்றாங்களே அதுக்கு நீட்டா ஒரு ரெண்டு டிஷ் மூணு டிஷ் மட்டும் செஞ்சா நம்ம அதை எவ்வளவு ரசிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது எதுக்காக அவ்வளவு டிஷ் போடுறாங்கன்னா தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு அப்பொழுது ராஜா ஆமானியை நோக்கி சீக்கிரமாக நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்துக்கிற யூதனாகிய முருகதாய் அந்த பிரகாரமா செய் நீ செய்வத அதாவது ராஜா எவ்வளவு கவனமா இருக்காருன்னா லிஸ்ட் போட்டேல இது உனக்கு என்ன சொல்லி நீ சொல்லியிருக்க ஆனா இந்த யூதனுக்கு நிச்சயம் அந்த ஒண்ணு கூட போட்டேன் இதுதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணும் பொழுது இப்படித்தான் அனுசி வரா கனம் பண்ணுவார் சரி இந்த ஒரு உபாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துக்குள்ள வருவோம் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது
நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறது ஆண்டவர் தன் இருதயத்திலிருந்து ஒரு ஜனத்தை கிரியேட் பண்றாரு அது யூதன்கிற ஒரு ஜனத்தை கிரியேட் பண்றாரு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்த்து புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்யும் ஆண்டவர் ஸ்பெஷலா அது ஒரு சாதா தோசைக்கும் ஸ்பெஷல் தோசைக்கும் கட்டாயம் வித்தியாசம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்காரு அதுபோல உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உனக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமா இருப்பாய் என்று யாவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது ஒரு நோக்கத்தோடு கிரியேட் பண்றார் இதை பத்தி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒருத்தனை உண்டாக்குறாரு அவனை உண்டாக்கும் போது சிலருக்கெல்லாம் அந்த சொல்றதுக்கு ஒரு திறமை இருக்காது அவங்க சொல்லும் பொழுது மக்களுக்கு புரியாது தாழ்மையாக நான் சொல்றேன் பெருமைக்காக சொல்லல அந்த என்னுடைய செய்தியில நான் அந்த கஷ்டப்பட்டு அதை எழுதி வச்சிருந்தேன் அதை நான் சொல்லும் பொழுது எனக்கு அந்த அரை மணி நேரம் போனதே தெரியல அப்படி ஃபுல்லோ வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு இது நான் பேசினேன்னா எனக்கே ஒரு சந்தேகம் நான் பேசுறத ஆவியானவர் பேசுறாரு காரணம்னா அந்த நேரத்தில் அந்த கிருபையை கொடுக்கறாரு நான் பைபிள தூக்குறாலே கிடையாது வசனத்தை போதிக்கிறாலே கிடையாது ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புகழ்ச்சி கீர்த்தி மகிமை நம்ம மெர்சி செல்லம்மாள் டீச்சர் கூப்பிட்டுச்சு கூப்பிட்டு என்ன சொல்லுது டாக்டர் நீங்க புலம்பல் அதை ஒட்டி எங்கேயுமே போகாம அரை மணி நேரம் எப்படி டாக்டர் அந்த அதுக்குள்ள இவ்வளவு வார்த்தைகளை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இது கிருபையுமா எனக்கு தெரியாது இவ்வளவு சத்தியம் இருக்குன்னு சொல்லி ஆனா சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை பண்றாங்க காரணம் எல்லா ஜாதியிலும் உங்களை மாத்திரம் நிசராக தேர்ந்து கொடுக்க சரி இந்த கணம் ஒரு தேசத்துக்கு தேசத்துக்கு ஃபுல்லா சொல்றது சரி இன்னொரு கணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துக்கலாமா ரெண்டு டீமத்தையும் 4:17 இது தனி மனிதனுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் தனி மனிதன் பவுல் எப்படி துணை நிற்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரோ எனக்கு துணை நின்று தேசத்தை குறித்து நான் சொன்னேன் இஸ்ரேல் தேசத்தை குறித்து தனி மனிதன் முருகதாய குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன் அதுபோல ஒரு தனி மனிதன் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி இருக்கும் புறஜாதியர்கள் கேட்பதற்கும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் இது ஒரு பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் என்னன்றதை நான் சொல்றேன் கொலேசியம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்குள்ள சிங்கத்தை வச்சிருப்பாங்க அந்த சிங்கத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் சாப்பாடு போடாம வச்சிருப்பாங்க வச்சிருந்து அதுக்குள்ள அடிமைகளை தூக்கி போடுவாங்க தூக்கி போட்டு அது வந்து அங்க அடிச்சு திங்கறத வேடிக்கை பார்ப்பாங்க இப்ப அணிக சொல்றாங்க அப்படி ஒரு சிங்கத்துக்குள்ள போட்டாங்க தாவீது சாரி தானியல் சிங்கக்கோவையில இருந்த மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு இந்த சிங்கத்து மாய கட்டினாரு கதை விடுவாங்க அது கதை நம்பாது இந்த பவுல் யார் அப்படின்னா அவர் ரோமன் நல்ல ரோமர் ரோமர்களுக்கு சிலுவை தண்டனை கிடையாது இங்கேயும் அவங்களை போட முடியாது ஏன்னா அவளை மதிப்பா வச்சிருப்பாங்க ஒரே ஒரு தண்டனை தான் கொள்ளும்னா தலையை வெட்டிடுவாங்க அது ரகசியமா யாருக்கு தெரியாம ஒரு வெட்டு டக்கால் வழியிலான செஞ்சுக்கிறோம் சிலுவையில நாள் கணக்கா தொங்கி இருக்கிற கணம் ஆனா இங்க அப்படி கிடையாது நீங்க கேட்டுக்கோங்க இந்த சிங்கங்கிறது சாத்தான் சங்கீதம் 146 வரும் சங்கீதம் 146 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்ப யாக்கோபின் தேவன் தன்னை துணை தன்னை தாவீது சொல்ற சவுல் சொல்றாரு கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என் நம்பிக்கைலாம் அவர் மேல அதனால சிங்கத்துங்கிறது ஒரு சாத்தான் என்னை விழுங்க விடாதபடி என்ன செஞ்சார் என்னைய கர்த்தர் அப்ப ரெண்டு சின்னத்தையும் 4:5 ஆறாவது இதுதான் அவருடைய மரணம் கேட்டுக்கோங்க மரணம் வரும்பொழுது
பவுலுக்கு ஒரு பயமே கிடையாது. காரணம், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் இங்க கண்களை மூடும்போது நான் அவரோட கூட போயிருக்கேன். நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் என் சரீரத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நமக்கு மரணம் வருமா? வரும். எப்ப வரும்னு தெரியாது, வரும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்துதான். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதாங்க விசுவாசத்தை காத்துக்கொள்றதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம மறிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு மறிக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரெண்டு மரணத்தை பொறுத்து நான் சந்தோஷத்தோடு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மரணம் சான் ஜெபத்ரையுடைய தகப்பனாவுடைய மரணம். இந்த சான் ஜெபத்ரை ரொம்ப அருமையாக அதை விளக்கமா சொல்லியிருக்கேன். சாம் ஜெபத்ரி ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஒரு நாள் அவர் படுத்திருக்காரா, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார. அது என்ன கேட்டீங்கன்னா, பொண்ணால செய்யப்பட்ட படி. அப்படி பொண்ணா இருக்கான், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான், ஆனா அப்படியே போய் 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 பர்வத்துக்கு போறான். இவரு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. என்னடா இது, மனுஷன் ஏறி போக முடியுமா? ரெகுலர் படினா ஏறிடலாம். அப்பதான் அவருக்கு இந்த ஆத்மா ஏறி போகுது. அப்ப அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு. சென்னையில இருந்து திருநெல்வேலி பக்கத்துல அவங்க ஊரு வேகமாக பஸ்ஸில் வந்திருக்காரு. வந்து அப்பா 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 ஈஸியாவில் படுத்திருக்காரு. அப்பா அப்பா வாசான் வந்திருக்கியா வந்திருக்கியா வா வா. அவன் ரொம்ப தேடினப்பா, நீ இந்த கீர்த்தனை பாட்டெல்லாம் பாடுவில, அப்பா இந்த பாட்டை பாடுப்பா அப்படிங்கிறாரு. அப்பா பாடிக்கிட்டே இருக்கான், சாம் ஜெபத்ரை பாடிக்கிட்டே இருக்காரு பிரதர். அப்படி கொஞ்ச நேரத்தில் அவர் மாஸ்டர் சொல்றாரு, எங்கள் அப்பா மாதிரி நீதிமான நான் பார்த்தது கிடையாது. அவர் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்ல ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கின உடனே அதை கரெக்டா தசம் பாகத்தை பிரிச்சு பைபிள்குள்ள வச்சுட்டு நேரா பாஸ்ட் வீட்டுக்கு வர ஜோ பண்ணி கொடுங்க சொல்லி அந்த தசமாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் சொல்லுவார், என் தகப்பனே நான் அவரை பார்த்தது. அதனால அவர் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு மரணம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, நீதி உள்ள நியாயாதிபதி அதை எனக்கு தருவார். இந்த சுவிசேஷ் எப்படி கனம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தீமத்தியும் இரண்டாவது அதிகாரம் 12 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வார். ஆளுகைங்கிற ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுப்பார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி ஒரு நாள் அழிஞ்சு, வானம் ஒரு நாள் அழிஞ்சிடும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்க போகிறார். அது என்னன்னா ஆளுகை செய்யற கனம். பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், இதுதான் பிடிக்காது. பாடு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா ஆளுகை பிடிக்கும். பாடு வெளியாக போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு ஒவ்வொரு பிரச்சனைகள். இப்ப என்னுடைய டயத்தை முழுமையாக நான் இதை எழுதுறதுக்காக எழுதுறேன். ஹாஸ்பிட்டல்ல ஏறக்குறைய 15 நிமிஷம் எனக்கு கிடைச்சிச்சு வார்த்தையில இருந்துருக்கு. சும்மா 15 நிமிஷம் கடகடம் இருந்து இந்த ஒரு பாஸ்பிட்டல் செய்தியை கேட்பேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து அதை கிரகிச்சு எழுதுவேன். நான் செய்ய 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 என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதுக்குரிய பிரதிபலனை கொடுக்கிறார். பாடு, இது ஒரு வகையான பாடு. நாம் அதை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். அப்ப இந்த கனம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட கூட நீங்க பாடு அனுபவித்தால் கிடைக்கும். 2 19 வாசிக்கிறேன், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். யாருக்கு கனம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதாங்க பிரச்சனை. அவரை ஏமாற்ற முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. ஏடி தம்பி இங்கிலீஷ் டாக்டர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவார், இந்தி இப்ப சொல்ற பாட்டிட்டான் சொல்லுவான், இந்த பைபிள வாசிக்கிறதுனா ஆக்ட் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுவான். ஒரு உங்க டெக்ஸ்ட் புக் இருக்கும், அந்த காலத்துல உள்ள குமுதம் வச்சிருக்கும். வெளியில பார்த்தா டெக்ஸ்ட் புக் படிக்கிறாப்புல ஆனா குமுதம் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வது, பைபிளுக்குள்ள பைபிள வாசிக்கிறப்ப உள்ள குமுதத்தை கல்கண்ட வாட்ச வாசிக்கிறேன். இப்பெல்லாம் இப்பெல்லாம் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்துல நாங்க சின்ன பசங்களாக இருந்துச்சு. அப்ப உண்மையிலேயே என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் தம்முடையவர்களே அறிவார். அந்த தம்முடையவர்களே அறிகிறார்னா யாருக்கு கனம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். சுவிசேஷம் ஒரு கனத்தை கொடுக்குங்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசித்த செய்தியை முடிக்க போயிடும். 2 Timothy 1:10 சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு கனத்தை கொடுக்கும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானதுனாலே அந்த கிருபை போல வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமல் சுவிசேஷத்தினால் வெளியேறாமல் என்ன பார்க்கணும், மரணத்தை பரிகரித்து கேன்சல் பண்றாங்க. எப்படி கேன்சல் பண்றாங்க?
ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்டு மரித்தாரா? மரித்தார். ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். எப்படி இருந்தார்னா, பிதாவுடைய வலது வசல போய் அமர்ந்தார். அது கணம். அதுபோல நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் அந்த மரணம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜெயிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் இல்ல பிதா வேகம் துதிக்கிறமையா, God is with us. இயேசு செய்தியை பார்க்க நிற்பாராக. நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.